இந்த வீடியோ யாருக்குனா எங்கள் சூரியன் இருக்குது. ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க, அமேசானில் படத்தை விட்றேன்ட்டீங்கண்ணா, உங்கள் ஃபேன்ஸை கேட்காம ஏன்னா இந்த முடிவு எடுத்தீங்க? ஃபேன்ஸ் மனசெலாம் ரொம்ப கஷ்டப்படுதுண்ணா. உங்கள் படத்தை தேட்டரில் உட்காந்து பார்க்கறதுனா ஒரு மாசான கெத்தான விஷயம், இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா. நீங்கள் படத்தை எத்தனை வருஷம் கழிச்சு விட்டாலும் பார்ப்போண்ணா, 100 வருஷம் கழிச்சாலும் பார்ப்போண்ணா, 100 வருஷம் நாங்கள் இருப்போமான்னு தெரியல, இருந்தாலும் நாங்கள் ஆவியை வந்து பார்ப்போண்ணா. ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க, அமேசானில் ஏன்னா போட்டீங்க, காசு கட்டி அவனும் பார்க்க மாட்டானா, தமிழ்காரனுங்க 3D அவனுக்கு போட்டுவானுங்க, அதை தானே போய் பார்ப்பானுங்க. போங்கண்ணா, நானே அதெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா முடிவாக கடைசியில் சொல்லுங்கண்ணா, படத்து தேட்டர்லேயே பார்க்கலாம்ண்ணா, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணா. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பாவம்ண்ணா, தேட்டரில் பார்க்கத்தானா நல்லாயிருக்கும். வணக்கம், என்ன சொல்கிறதுண்ணா, நான் சூர்யானோட மிகப்பெரிய ரசிகர். சூரரை போற்று படம் வந்து ரொம்ப, அது என்ன சொல்ல, சூர்யா சாரே சொல்லியிருக்காரு, நான் என் வாழ்க்கையில் இதே பெஸ்ட்டு கரியரில் பெஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் தேட்டரில் பார்க்கலாம்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் திடீர்னு இப்போ தலையில் இட்டு ஒரு மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. அதை கேட்டோடனே என்ன சொல்ல, மனசு விட்டு அழுதுட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல எதிர்பார்த்துட்ருக்க விஷயம் திடீர்னு நடக்காமல் போனால் எப்படி இருக்கும். இப்போ ஓடிடியில் பார்த்தோம்னா அந்த தேட்டரில் பார்த்த ஃபீலிங் சுத்தமாக வர்றது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் டாக்டர்ஸ் மூலமாக எல்லாம் வெளியே விடுறாங்க. இருந்தாலும் சூர்யா சார் சொல்லிட்டாரு, கேட்காமல் இருக்க முடியுமா? தேங்க்யூ அண்ணா. இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு சின்ன மன வருத்தம் தான் எங்களுக்கு, வேறு எதுவும் உங்கள் மேலே எதுவும் கோவம் இல்லை. ஓகேண்ணா, குட் லக். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்த 2 படம் வரிசையாக தேட்டரில் ரிலீஸ் ஆகணுன்ட்டு, அந்த 2 படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன், உங்கள் தம்பியை வெயிட் பண்ணுறேன் உண்மைக்கே. லவ் யூண்ணா. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூரரை போற்று படம் வந்து ஓடிபியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம். கேட்டால் எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மூவி, அந்த மாதிரி ஒரு மூவி வந்து நம்ம ஓடிபியில் விடுறது, அமேசான் ப்ரைமில் வாங்கி இது பண்ணுறதுலாம் வேணாம். என்னை கேட்டால் பார்த்தீங்கன்னா தேட்டர் ரிலீஸ் பண்ணால் தான் செம்மையாக இருக்கும். ஆடியன்ஸ்லேருந்து இந்த படத்துக்கு நிறையா பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாள், இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ரிலீஸ் பண்ணால் கூட எப்படி இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ஒரு மொக்க படம் ஓடாது அப்படிங்கிறத நம்ம ஓடிபியில் விடலாம். பட் ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற படத்தை வந்து நம்ம இப்படி பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப வருத்தமான விஷயம். இப்போ போகிற போக்க பார்த்தா அடுத்தது வந்து மாஸ்டரும் இதே மாதிரி தான் விடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க படத்தையெல்லாம் இப்படி ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த தேட்டரில் பார்க்குற ஃபீல் வராது. எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நான் உண்மையை சொல்ல போனால் ரொம்ப எதிர்பார்த்து, ஏன்னா தொடர்ந்து சூர்யாவது வந்து ஃப்ளாப் 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 அப்படின்னு தான் வந்தது. இந்த படத்துக்காக நாங்கள் வந்து எப்படி பயங்கரமான செலிப்ரேஷனோட பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, சரி இந்த படத்தை நம்ம பார்ப்போம், இந்த படம் எப்படி இருக்குது. ஏன்னா டைரக்டர் அந்த மாதிரி, டைரக்டர் வந்து வேறு லெவல். மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு, அவர் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக போட்டிருக்காரு. எனக்கு கேட்டால் இந்த சூரரை போற்று வந்து கண்டிப்பாக அமேசான் ப்ரைமில் விடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள், எவ்வளவோ டேஸ் போயிருச்சு, எப்பயோ மேக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையும் இதே மாதிரியே அமேசான் ப்ரைம்லேயே விட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு, கண்டிப்பாக வந்து படம் எடுக்கிறதே வேஸ்ட்டு உண்மையாலுமே. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அப்படி ஃபோனில் நீங்கள் விட்டாலும் அமேசானில் அமௌண்ட் கட்டி பார்க்கணும்பாங்க. ஆனால் அதை எப்படியாவது வேறு இதில் இன்ஸ்டால், எப்படியாவது தெரியாமல் அது டவுன்லோட் பண்ணி எப்படியாவது பார்த்துருவாங்க. எப்படி இருந்தாலும் பெஸ்ட்டு தான். எனக்கு கேட்டால் நீங்கள் வந்து சூரரை போட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு கேட்டால் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நாங்களாம் பயங்கரமான வெயிட்டிங். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் இருக்கிறோம். இந்த படத்தை வந்து அவசரப்பட்டு இப்படி ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரரை போற்று நேற்று ஒரு செய்தி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துலேருந்து. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடர் ரிலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து கேட்டதுலேருந்து என்ன கஷ்டமாக இருக்குன்னா, ஸோ முத முதல்ல சூர்யா அவர்களோட படத்தை வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்களுக்கு இருக்குது, எனக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்குது.
பட் என்ன பண்ணுறது, பட் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. அநேகமாக ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறம் இந்த ரீ ரிலீஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் மனசை தேடிக்கிட்டு இருக்கணும், அந்த வேறு அடி இல்லை. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அந்த ஒரு நோட் ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு அறிக்கை மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கல. என்ன சொன்னிருக்காருன்னா, நான் ரெண்டு மூணு படம் நடித்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநேகமாக அந்த ரெண்டு மூணு படம் நடித்து முடிச்சதால அந்த ரெண்டு மூணு படமும் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப உழைச்சிட்டு இருக்கேன், அந்த ரெண்டு மூணு படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேட்டர் ஓப்பன் பண்ண உடனே அந்த படமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் சூரரை போட்டர் மிஸ் பண்ணுறதுல ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சூரரை போட்டர் ரிலீஸ் ஆனால் என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னு நான் நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவல் செலிப்ரேஷன் இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து வேற லெவலில் இருக்கும், அது செலிப்ரேஷனும் மாசாக இருக்கும். அந்த படத்தில் இருந்த சாங்ஸ், காட்டு பயிலில் அவர் பட்ட போட்ட ஸ்டெப்ஸு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். பட் என்ன பண்ணுறது, ஓடிடியில் தான் பார்த்தாலும். ஸோ ஓடிடியில் பார்த்தாலுமே அது வந்து கேஜிஎஃப் மாதிரி ஒரு வேற லெவலில் ஹிட் ஆகணும்னு சொல்லி நானும் வேண்டிட்டு இருக்கேன். பயங்கரமாக ஹிட் ஆகும், ஹிட் பண்ணுவோம்.